ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ செப்டம்பர் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் 30 முடிகிற வரைக்கும் இந்த 5 ராசிக்காரங்க ஆரோக்கியத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. அதனால் இந்த 5 ராசிக்காரங்க இனி ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் கிரகங்கள் அளிக்கிறது. இந்த அனுபவங்கள் அந்த மாதம் உங்கள் ராசிக்கான கிரக நிலைகளை பொறுத்து அமைகிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் இப்போ செப்டம்பர் மாதம் நடந்துகிட்ருக்கு. செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை பல கிரகங்கள் கொண்டு வரப்போகுது. இதில் நோயில்லா வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று முன்னோர்கள் கூறுவாங்க. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் பெரும்பாலான மக்கள் ஏழையாகவே இருக்கின்றோம். ஜோதிட கணிப்புகள் உங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆரோக்கிய சிக்கல்களை நிறையவே வந்து கிரகங்கள் மூலமா கணிப்பாங்க. அப்படி வரப்போகக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது பெரிய ஆபத்துகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முடியும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசியின் படி வரக்கூடிய இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு நீங்கள் இனி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிகளுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்க ராசிக்கு எப்படி நடந்துக்கணும், என்ன ஆரோக்கிய பிரச்சனை வரும் அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப செப்டம்பர் 30 வரையும் நடந்துக்குங்க. கிரகங்களால நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம், அதனால கண்டிப்பா நம்மள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது நம்ம உடலுக்காக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். சரி வாங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. இந்த மாதம் இதயம் அல்லது வயிறு பிரச்சனைகள் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் 16 தேதிக்கு பிறகு குறைந்த ஆற்றலால் அன்றாட பணிகளை செய்வதில் கூட தடங்கள் ஏற்படும். இதையெல்லாம் செய்யறதுக்கு தியானம் வந்து செய்யுங்க. தூக்கத்திற்கு முன் புத்தகம் வாசித்து அதுக்கப்புறம் நீங்கள் மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்துக்குங்க. மோசமான நாட்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இது மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ மேஷ ராசிக்காரங்க, நீங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக ரிஷப ராசி. தினசரி வாழ்க்கையில் அழுத்தங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். நீங்கள் சில மிதமான உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவீங்க. குறிப்பாக அஜீர்ணம் அல்லது மார்பு அவசூரியங்கள் ஏற்படும். அதனால் இதை சமாளிப்பதற்கு டெய்லியுமே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, சத்தான உணவுகளை நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு போகும். உங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மிதுன ராசி. இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் கழுத்து அது சம்பந்தப்பட்ட பதற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தசை பலவீனம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வழக்கமான உடற்பயிற்சியை கடைபிடிப்பதன் மூலம் எந்த மந்தமான நிலையும் சமாளிக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம், இனி செய்து கொள்ளுங்க. சோம்பேறித்தனம் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி என்பதை மறந்து விடாதீங்க. இனி எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் சோம்பேறித்தனப்படாமல் டக்கு டக்குன்னு என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு செயல்படுங்க. அடுத்ததாக கடகராசி. இந்த மாதம் கடுமையான உணவு அல்லது உடற்பயிற்சி மாற்றங்கள்லேருந்து ஒரு இடைவெளியை எடுத்துக்கொள்வது நல்லது. அதுதான் உங்களுக்கு நல்லது. மன அழுத்த புயல்கள் உங்கள் நல்வாழ்வை பாதிக்கும். கண் பிரச்சனைகள் அல்லது ஒற்றை தலைவலி உங்களை அதிக பாதிக்கும். மொத்தத்தில் இது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும். ஸோ இந்த மாதம் இந்த மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறதுனால வெளியிடங்களுக்கு செல்லுங்க. கோவில் போன்ற இடங்களுக்கு சென்றிங்கன்னா மன ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாமே இறங்கிடும். அதை ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக சிம்மராசி. இரத்த அழுத்தம் மற்றும் வெப்ப உணர்திறன் போன்ற பிரச்சனைகள் உங்களுடைய கவலைகளை அதிகரிக்க செய்யும். அதுவும் 17 தேதிக்கு பிறகு அதிக சக்கரை உணவுகளை எடுத்துக்கொள்ளவே கூடாது. முழுமையான உடல் உழைப்பு, மேன்மையான உடற்பயிற்சி, புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய உப்பு குளியல் மூலம் நீங்கள் உங்கள் ஆற்றலை அதிகப்படுத்தலாம். இப்போ நான் சொன்னதை எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணும். இந்த மாதம் உங்களுக்கு மிதமான மாதமாகத்தான் இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வதற்கு நான் சொன்ன இந்த சில விஷயங்களை இனி நீங்கள் ஃபாலோ பண்ணியே தீரணும். அடுத்ததாக கன்னிராசி. உங்கள் உணவு பழக்கத்தை சரி செய்து கொண்டீங்கனாவே வயிற்று பிரச்சனைகள் மற்றும் பருவகால காய்ச்சலுக்கு எதிராக உங்களை பாதுகாத்து கொள்ளலாம்.
மெயினாக மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுடைய நீண்ட கால மன அழுத்த பிரச்சனைகள் மற்றும் வயிறு உபதைகள்லாம் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பான மாதமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உணவு பழக்கத்தை சரி செய்வது தான். உணவு பழக்கத்தை கரெக்டாக நீங்கள் சரி செய்து கொண்டீங்கனாவே எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். அடுத்ததாக துலா ராசி. தொடர்ச்சியான உடல்நல பிரச்சனைகளை தடுக்க இந்த மாதத்தில் கடந்த கால ஆரோக்கிய பயிற்சிகளை மறுசீரமைக்கணுங்க. கால், கண், வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் காரணமாக ஆற்றல் குறைய வாய்ப்பு இருக்குது. மாதத்தில் கடைசி வாரத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். எதுலேயும் எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பாதுகாப்பாக கடந்து விடலாம். இல்லைனா உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனை அடுத்த மாதமும் கட்னி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு பலனளிக்கும் என்பதனால இந்த மாதம் எது வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கடந்த காலங்களை உங்களை பாடாயப்படுத்தி நோய்க்கு முடிவுக்கு வராமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கான முடிவு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சீரான உணவு, நிதானமான தூக்கம், வழக்கமான உடற்பயிற்சி, இந்த மாதிரி எல்லாமே சீராக நீங்கள் கடைபிடித்தாவே உங்களுக்கு சீராக இந்த மாதம் எல்லாமே வந்து உடல் ஆரோக்கியம் கரெக்டாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. மார்பு அல்லது முழங்கால் பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு தூண்டுற மாதிரி இருக்கும். அப்படி தூண்டுனாலும் அந்த தூண்டக்கூடியதை கட்டுப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா மன அழுத்தம் அதிகமாயிரும். மாதத்துடைய பிற்பகுதியில் உங்கள் சீரான உணவு முறையை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாவே உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் பருவகால காய்ச்சல்லேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் என்ன நடந்தாலும் மன அழுத்தத்தை மட்டும் அதிகப்படுத்திக்காமல் சீராக வந்து இருங்க, அதுவே போதும். அடுத்ததாக மகர ராசி. உங்களுடைய கடுமையான மன அழுத்தம் இந்த மாதம் தொல்லை தரக்கூடிய வழிகள் மூலம் வெளிப்படும். உங்களுக்கு பருவகால காய்ச்சல் அல்லது வயிற்றில் பிரச்சனை இருந்தால் கூடுதல் எச்சரிக்கையோடு அதை உடனே டாக்டரை பார்த்து சரி செய்யணும். விரைவில் குணமடைய மருத்துவர்கள் உதவிய நாடணும். நீங்களாக கை வைத்தியம் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. பாட்டி வைத்தியம் அதெல்லாம் அப்போ இருந்தவங்களுக்கு செட் ஆகும், இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்கத்துக்கு செட் ஆகாது. அதனால் மருத்துவருடைய உதவி நாடி என்ன அப்படிங்கிறத சரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முடியும். அடுத்ததாக கும்பராசி. இந்த மாதம் மன அழுத்தம் சமாளிக்கிறது உங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு டாஸ்காக இருக்கும். அதுவும் மாதத்துடைய பிற்பகுதியில் உங்கள் நோய்வாய்ப்பட்ட மனைவி அல்லது குழந்தைகளால் உங்கள் மன அழுத்தம் இன்னும் அதிகமாகும். இரத்த அழுத்தம் மற்றும் வயிறு பிரச்சனை இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் கூடுதல் கவனம் அந்த விஷயங்களில் இருக்கணும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மன உளைச்சல் நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த மாதிரி மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது நீங்கள் அதிகமாக வைத்து கொண்டிங்கன்னா நிறைய பிரச்சனை பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் மன அமைதியை இது பண்ணுவதற்கு தியானம் போன்ற விஷயங்கள் செய்து தப்பித்து கொள்ளுங்க. அடுத்ததாக மீன ராசி. இந்த மாதம் உங்கள் பிஸியான வாழ்க்கை முறை உங்கள் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிற மாதிரி இருக்குது. மெயினாக வயிறு பிரச்சனைகள், கண் அல்லது மார்பு பிரச்சனைகள் குறித்து கவனமாக இருக்கணும். சின்னதாக அதில் ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பார்த்துருங்க. மாதத்துடைய இறுதி வாரத்தில் உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கூட கூடுதல் கவனம் செலுத்தணும். பெரிய உணவு மாற்றங்களை செய்வதன் மூலம் மருத்துவரை அணுகிட்டு அதுக்கப்புறம் உணவு மாற்றங்களை செய்யுங்க. நீங்களாக உணவு மாற்றங்களை எதையும் வந்து செய்ய வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது. ஸோ மொத்தத்தில் 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் உடல் சார்ந்து வரப்போகுது. இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நான் சொன்னது போல் இனி இந்த செப்டம்பர் 30 முடிகிற வரையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கஷ்டம்தான். ஸோ மற்ற விஷயங்களில் உங்களுக்கு லாபம் இருந்தாலும் உடல் விஷயத்தில் இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் நிறைய இருக்குது. இந்த ரிஸ்க்குகள் எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிக்கேற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நாம் சிறப்பாக இருக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் உடல் ஆரோக்கியத்தில் என்ன பாதிப்பு வரும், அதில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தாழ்வு 12 ராசிக்கும் ஷேர் பண்ண. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி நடந்துக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் வீடியோ பார்த்து அவங்களோட ராசிக்கு உடல் ஆரோக்கியம் என்ன மாதிரியான பிரச்சனை தரும், எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்
பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.